என்எல்சி நிர்வாகத்தால் விளைநிலங்களில் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்காக ஏக்கருக்கு ₹40,000 இழப்பீட்டுத் தொகையாக நிர்ணயித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தொகையை வரும் ஆகஸ்ட் 6 தேதிக்குள் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது நெல்லுக்கு பதிலாக தக்காளி பயிரிட்டிருந்தால் கூடுதல் இழப்பீடு கிடைத்திருக்கும் என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி, தக்காளி பயிரிட்டிருந்தால் அரசே அதை கொள்முதல் செய்திருக்கும் என்று தெரிவித்தார். இதனால் உயர்நீதிமன்றத்தில் சிரிப்பலை எழுந்தது. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்திடம் உள்ள நீதிபதி ரோகிணி ஆணையத்தின் அறிக்கையை தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் ஓபிசி உள் இடஒதுக்கீட்டை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வருமானத்தில் 20% வட்டிக்கு மட்டுமே செலவு செய்கிற நிலையில்தான் மோடி ஆட்சியின் நிதி நிர்வாகம் அவல நிலையில் உள்ளது. ஒவ்வொரு குடிமகன் மீதும் இவ்வளவு கடனை சுமக்க வைப்பதுதான் மோடி மாடல் ஆட்சியா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் தொடர்புடைய நிறுவனங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை செல்லும் தேஜஸ் விரைவு ரயில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மறு அறிவிப்பு வெளியாகும் வரை இனி தாம்பரத்தில் நின்று செல்லும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ஹரியானாவில் திங்கட்கிழமை வெடித்த மத கலவரத்தை தொடர்ந்து நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. போலீசார் இதுவரை 116 பேரை கைது செய்துள்ளனர். அத்துடன் 41 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஹரியானாவில் நடந்த வகுப்புவாத வன்முறையானது தலைநகர் டெல்லியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளியுள்ள குருகிராம் வரை எட்டியுள்ளது. அங்கு செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த வன்முறையில் பல கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டன. இதன் காரணமாக டெல்லியிலும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. குருகிராம் பகுதியில் நடந்த வன்முறையினை தொடர்ந்து அங்குள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகனங்களுக்கு இல்லாமல் பாட்டில்கள் கேன்களில் பெட்ரோல் டீசல் விற்பனை செய்வதற்கு குருகிராம் மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹரியானா வன்முறையை கண்டித்து வலதுசாரி அமைப்புகள் நடத்தும் போராட்டங்களுக்கு தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் போராட்டங்களில் வெறுப்பு பேச்சு வன்முறைக்கு இடமில்லாமல் கண்காணிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை புதன்கிழமை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இது தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதன்படி தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் SK கவுல், சஞ்சீவ் கண்ணா, PR கவாய், சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு தனது விசாரணையை தொடங்கியது. இனி இந்த விசாரணை திங்கட்கிழமைகள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தவிர்த்து மற்ற நாட்களில் தினசரி அடிப்படையில் நடைபெறும் என்று நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். முன்னதாக எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை தாக்கல் செய்ய ஜூலை 27 கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் தொடர்புடைய பல்வேறு தரப்பினரும் தங்கள் எழுத்துப்பூர்வ வாதத்தை அறிக்கைகளாக ஏற்கனவே தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கின் வாதம் புதன்கிழமை தொடங்கியது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இது ஒரு வரலாற்று தருணம் என குறிப்பிட்டார். சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட விவகாரம் குறித்த இந்த வழக்கில் 4 சட்ட அம்சங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இந்திய அரசியல் சாசனம், இந்திய அரசியல் சாசனம் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தக்கூடிய விவகாரம், ஜம்மு காஷ்மீருக்கான அரசியல் சாசனம் மற்றும் சட்டப்பிரிவு 370 ஆகியவையே அவை என்று தனது வாதத்தில் கபில் சிபல் குறிப்பிட்டார். சீன தலைநகர் பெய்ஜிங் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 140 ஆண்டுகளில் இல்லாத அளவு கனமழை பெய்ததை அடுத்து 20 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 27 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணிப்பூர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலையிட வேண்டும் என்று எதிர்கட்சி MPக்கள் புதன்கிழமை அவரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். அப்போது இந்தியா கூட்டணி சார்பில் மணிப்பூர் சென்று வந்த MPக்கள் குழு அங்குள்ள நிலைமையை குடியரசுத் தலைவரிடம் விளக்கினர்.